ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டேக் ப்ரோ. இனி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, நோக்கியா 3.4. ஸோ இந்த மொபைலோட ஒரு ஷார்ட் அண்ட் ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். என்கிட்ட ப்ராடக்ட் இல்லை, பட் இருந்தாலும் இதோட ஸ்பெக்கை வச்சு, இதோட கேமராஸ் வச்சு, ஸோ இந்த மொபைல் எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ இதை வாங்கலாமா வாங்க வேணாவா அப்படின்றதுக்காக தான் இந்த நியூஸை சொல்ல போகிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த மொபைலை பற்றி நான் சொல்கிறதுக்கான காரணமே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் இதை பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ சொல்லிட்டு இருந்தார். ஆல்ரெடி அவர் சொல்லி ஒரு 1 week ஆகிருக்கும், பட் இருந்தாலும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் அண்ட் சில வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுற அளவுக்கு நான் இப்போ நிலைமை இருந்ததுனால, ஸோ இந்த நோக்கியா 3.4 மேலே அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல. பட் இருந்தாலும் இதை நான் வாங்கலாமா வேணாமான்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணாமல் தான் நான் போகிற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும், ஸோ நீங்கள் கேட்குற வீடியோஸும் நான் உங்களுக்கு போடுறவேன். ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ நோக்கியா 3.4, ஸோ நோக்கியா அதாவது நோக்கியா மொபைல்ஸை பற்றி சொல்லணும்னா அப்போலேருந்து ஒரு வேற லெவலான மொபைல்ஸா, ஆனால் இப்போ அவங்க போட்டி போடுற சில மொபைல்ஸ் கிட்ட அவங்களால மோத முடியல. ஏன்னா இவங்களோட சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அதாவது ஒரு 13,000 ரூபாய்க்கு இப்போ இந்த ஃபோனை 13,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது ஒரு 13,000 ரூபாய்க்கு நீங்கள் ஓப்போ ரியல்மி வியூவோலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இதோட பெனிஃபிட் தரவுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் நோக்கியா இதெல்லாம் தவிர்த்து, ஓகே நாங்கள் பட்ஜெட் வேரியண்ட்டில் கொடுத்தோம், நல்ல ப்ராசஸர் நல்ல ஒரு டிஸ்பிளே எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த 3.4 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3.4 லான்ச் பண்ணது இல்லாமல் நான் இப்போ கூட ஜஸ்ட் நான் ஒரு 1-2 டேஸ்க்கு முன்னாடியும் இன்னொரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நோக்கியா நிறைய அப்டேட் அவங்க தந்துட்டு வராங்க. ஸோ அதாவது கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக அது மகிழ்ச்சி அடைவாங்கிறதுக்கோசம் நிறைய திருப்தி அடைவாங்க அப்படின்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம், நிறைய பேருக்கு அது தெரியணும்ல. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிங்கன்னா எல்லோரும் வருவாங்க. அது வந்து நோக்கியா லூமியோலாம் வேறு லெவலான மொபைல்ஸ். ஸோ அதெல்லாம் போயிடுச்சு. ஸோ பார்ப்போம் இப்போ இந்த மொபைலை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்டான ரிவ்யூஸாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த மொபைலில் நோக்கியா 3.4 வந்து இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.39 inch. ஸோ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு HDR+ டிஸ்பிளே தான். ஸோ ஆண்ட்ராய்டு கிடையாது அண்ட் ஐபிஎஸும் கிடையாது. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கூடிய, அதாவது நீங்கள் வெளியே போய் இந்த மூவிஸை பார்த்தாலும் அந்த பிரைட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக கொடுக்குறது தான் இந்த HDR டிஸ்பிளே ஒர்க் ஆகுது. ஸோ அது இல்லாமல் இந்த மொபைலில் மொத்தம் 4 cameras இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா, பேக்கில் 3 cameras. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 megapixel கொண்ட கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா 13 megapixel கொண்ட மெயின் கேமரா அண்ட் டெப்த் கேமரா வந்து 2 MP அண்ட் அல்ட்ரா வைட் கேமரா 5 MP கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான், அல்ட்ரா வைடு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பெரிய விஷயம் தான். பட் இருந்தாலும் இது மெயின் கேமரா 13, இது எந்த விதத்தில் ஒரு 48 கொடுத்துருக்கலாம், பட் இருந்தாலும் இவங்க 13 தான் இன்னும் அப்டேட்டில் வந்திருக்காங்க போல். சார் ஓகே ஓகே, நார்மலாக ஓகே, ஆவரேஜ் யூசர்ஸ்க்கு இது நல்லாயிருக்கும். ஓகே, இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ அது இதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு 10 watts கொண்ட சார்ஜரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜர் கிடையாது, நார்மல் 10 watts சார்ஜரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி 4.2க்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் ஸ்பெஷல் இது 5G ஃபோன் கிடையாது, இது 4G ஃபோன் தான். ஸோ 5G இன்னும் அப்டேட் இவங்க கொடுக்கல. இதில் வேறு என்ன சிறப்பம்சம் இருக்குன்னா, இதோட ரேம் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் அண்ட் 64GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அப்டேட் வரலன்னா அது மேலே அவங்க வேரியண்ட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கு எக்ஸ்பாண்டரில் மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பெரிய விஷயம், நிறைய இடத்துல இப்போ மெமரி கார்டு கொடுக்குறதே கிடையாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, மெமரி கார்டு கொடுத்து அதை வந்து 512 GBக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நல்ல விஷயந்தான், பெரிய ஒரு நல்ல விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப மட்டமான ப்ராசஸர் தான் நான் சொல்லுவேன் ஸ்னாப்ட்ராகனில். ஸோ என்ன ப்ராசஸர்னால் 470 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 470 எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுனா, சிம்பிளாக சொல்லணும்னா அவங்களால ஒரு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு அண்ட் ஒரு கால் பேசி திரும்பி நீங்கள் வீடியோ பேக் பார்த்துட்டு திரும்பி நீங்கள் ஒரு யூடியூப்பை பார்க்கறதுக்குள்ள அந்த ஃபோனை தாழ்ச்சிடும். ஐ மீன் இந்த கேம்லனா நீங்கள் கேண்டி கிரஷ் விளாட்லாம், ஒரு டெம்பிள் ரன் கூட ஓரளவுக்கு விளையாட முடியாது, லேக் ஆகிடும் திடீர்னு. ஓகே, இதை ஒரு ஆவரேஜ், அதாவது ஒரு வயசானவங்களுக்கோ சரியோ இல்லை அந்தளவுக்கு மொபைல்ஸை தெரியாதவங்களுக்கோ, எனக்கு அந்தளவுலாம் கிடையாது, பாருங்கள் ஃபோன் பேசுறது இந்த வாட்ஸ்அப்பில் இருந்தால் குரூப்பில் பார்க்குறதுப்பா அப்படின்னா இந்த மொபைலை நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதனால் தான் சொல்ல, இந்த மொபைலை பற்றி நான் வந்து ஃபுல்லாக சொல்ல முடியல. ஏன்னா இது ஒரு ஸ்பெக்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நானே வெறுப்பாக தான் ஆகிட்டேன் இந்த பற்றிலாம் சொல்லணுமான்ற அளவுக்கு. பட் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுனால கண்டிப்பாக அதை நான் அவருக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா அவர் இதை வாங்குகிற முடிவில் இருக்காரோ எனக்கு தெரியல. பட் இருந்தாலும்
அவருக்காக இதை நம்ம போஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னன்னா இந்த நோக்கியா 3.4 பற்றி நான் அதான் சொல்கிறேன், வாங்கலாமா நான் சொல்கிறதுக்கு வந்து வாங்கலாம், ஆனால் இது நீங்கள் ஒரு கேமிங்கில் ஃபஸ்ட்டாக இருந்தீங்கன்னா, ஐ மீன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்கள் ஃபோன் ஃபாஸ்ட்டாகும் நினச்சிங்கன்னா இந்த மொபைலை தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஸோ இந்த ரேட்டுக்கே ஐ மீன் ரியல்மிலும் சரி விவோலும் சரி நிறைய மாடல்ஸ் வந்துட்டுருக்கு, அதை பை பண்ணி வாங்கலாம். ஸோ அப்படியே உங்களால் வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 2 weeks தான். ஸோ மார்ச்சுக்குள்ளே நிறைய அப்டேட்ஸ் அவங்க தந்துட்டுருக்காங்க நிறைய மொபைல்ஸ்க்கு, 15K இருக்கிற பட்ஜெட்ஸ் மொபைல்ஸும் அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எம்ஐலேருந்து அப்படியே பை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 3.4 பற்றி இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும், ஏன்னா அதுக்கு மேலே சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே இதை பற்றி பெருசாக சொல்லணும்னா அது எனக்கு தான் அப்படியே சொல்லணும்னு வச்சா இதில் எதுவுமே இல்லைங்க, அவ்வளோதாங்க சொல்ல முடியும், அதுதான் சொல்கிறேன். ஸோ இந்த மொபைலை பற்றி உங்களுக்கு வேறு எதனாவது க்வெஸ்சன்ஸோ இல்லை வேறு எதனா மொபைலை பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கேள்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை நான் கண்டிப்பாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணேன். ஆல்ரெடி இந்த வீடியோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, 3.4 பற்றி கேட்டாங்க, 3.4 பற்றி நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி நீங்கள் ஒன் ப்ளஸ் கேட்டாலும் சரி ஆப்பிள் கேட்டாலும் எந்த மொபைலை நீங்கள் வாங்க போகிறீங்களா, ஜஸ்ட்டு நீங்கள் ஏன் தேடுறீங்க அதை பற்றி எங்களுக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ புட்டு வச்சு தான் அந்த மொபைல் வாங்கலாமா வேணாமான்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண சொன்னால் இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும், ஸோ அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதும் நம்ம சேனலில் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சஜஷன்ஸும் நம்ம கொடுக்குறோம். ஸோ மாற்ற முறையே மாறாது, லவ் யூ கைஸ், பை பை, வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.